திருப்பூர் மாவட்டம் கன்னியூர் காவல் நிலையத்தில் பதியப்படும் பிசிஆர் வழக்குகளில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு. திருப்பூர் மாவட்டம் கன்னியூர் காவல் நிலையத்தில் கடந்த 2ஆம் தேதியன்று ஈஸ்வரன் என்பவரை ஆதிக்க சக்திகள் தாக்கியதாகவும் அவரை ஜாதி பெயரை சொல்லி அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மனு கொடுத்திருந்தார். இந்த வழக்கில் தொடர்புடைய பெரியசாமி, முருகேசன், மணியால், மாரியப்பன் ஆகியோர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய நால்வர் மீது கன்னியூர் காவல்துறையினர் இதுவரை அவர்களை கைது செய்யப்படாமல் இருப்பதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் பல ராஜசேகரன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 நபர்களை கைது செய்ய கோரி மனு கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சதீஷ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் காளிமுத்து, மாதவன், சக்திவேல், சதீஷ்குமார், கபிலன், ஈஸ்வரன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மனுவை கடந்த 2/10/2020 அன்று கனியூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அது தொடர்ந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இந்த பகுதியிலே வஞ்சிக்கின்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பிசிஆர் ஆக்ட், புரொடக்ஷன் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிசிஆர் ஆக்டை பதிவு செய்வதற்கு காவல்துறையினர் தாமதித்து அதற்கு பிறகு எங்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் முழுமையான அந்த சம்பவத்திற்கு உட்பட்ட அந்த ஜாதி வெறியர்களை கைது செய்வதற்கு காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். இதை கைது செய்தால் மிகவும் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு பேர் உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.